ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நிவர் புயல் இருக்கலையா, அதுக்காக நம்ம தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் எப்படி பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து நைட் டைமில் எடுக்கிறதுனால வீடியோ கிளாரிட்டி வந்து சரியாக இல்லை அப்படின்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. காலையிலேருந்து வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் எடுத்து நாங்கள் பத்திரமாக ஒரு இடத்துல வச்சதுனால என்னால் வீடியோ சரியாக எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியல. நாங்கள் இந்த புயல் நிவர் புயலுக்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம் தோட்டத்தில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து சுற்றிலும் ரோஸ் செடியாக இருந்திருக்கும், எல்லாத்துலேயும் நிறைய பூ பூத்துருந்துருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. தொட்டி எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருக்கோம். இந்த செம்பருத்தி செடி இதெல்லாம் வந்து நல்லா குச்சி வச்சு ரெண்டு பக்கமும் காற்றுல வந்து நல்லா அசையாதபடி கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கஜா புயலை வந்து பார்த்துட்டோம், அதில் வந்து மரம் எவ்வளோ விழுந்துருச்சு, நாங்கள் இவ்வளோ ரோஸ் செடி வாங்கி வச்சுருந்தோம், எல்லாமே வந்து தொட்டியோட கீழே விழுந்து உடஞ்சி இந்த மாதிரி ஆகிட்டதுனால நாங்கள் முன்னாடியே வந்து அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து சரியாக செஞ்சுருக்கோம். நான் உங்களுக்கு 7 days ரோஸ் செடி வாங்கி வச்சு காமிச்சேன் இல்லையா, பாருங்கள். வாங்கி வச்சு புது ரோஸ் செடி, அதுவும் வந்து தரையில் வச்சுட்டோம். ஏன்னா தரையில் வச்சா தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் வச்சாச்சு. நல்லா இப்போ தான் கிளை வெடித்து வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காட்டி புயல் வந்துடுது. காற்றுல கீழே விழாமக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் குச்சி வச்சு கட்டி அதை வந்து பத்திரமாக வச்சுருக்கோம். பக்கத்தில் பாருங்கள், சாமந்தி பூச்செடி ஒயிட் கலர், அதுவும் வந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வீடியோவில் காமிச்சிருப்ப முருங்கை மரம் வந்து நல்ல பெருசாக வளர்ந்துருக்கும், நிறைய கிளை வெடித்து வந்திருக்கும், நல்லா நீட்டமாக காய்க்கக்கூடிய முருங்கைக்காய் இது. அந்த முருங்கைக்காய் வந்து மரம் வந்து நிறைய கிளையோடு இருந்துச்சு அப்படின்னா மரத்தையே ஃபுல்லாக சாய்ச்சிரும், அதனால் கிளையெல்லாம் வெட்டிட்டு கட்டையாக வச்சுருக்கோம். அந்த தொட்டியில் வந்து கடைசியில் இருக்கிறது வந்து கொய்யா மரம், தொட்டியில் வச்சு வளர்க்குறத வந்து கொய்யா மரத்தை உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதையும் வந்து கிளையெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டாச்சு. மாதுளை மரம் இதெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் பத்திரப்படுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால சைடில் சன் சைடு இருக்கும் இல்லையா மாடிக்கு பக்கத்தில், அந்த இடத்துலேயே வச்சாச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து பதியம் போட்ட பன்னீர் ரோஸ் செடி இதுதான், அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நல்லா துளிர் அடித்து வந்திருக்கும். இது ரொம்ப பெரிய தொட்டி அப்படிங்கிறதுனால இதையும் எங்களால் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல, அதனால் இதை மட்டும் பாதுகாப்பான இடத்துல ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம், அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். செம்பருத்தி ஹைப்ரிட் செம்பருத்தி அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது சீசனே இல்லை, இருந்தாலும் சாமந்தி பூச்செடி வந்து மழை நிறையா பெஞ்சிட்டு இப்போ குளிர்லாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு வந்து நிறைய முட்டு பூ இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தனியாக ஒரு வீடியோவில் எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்காட்டி புயல் வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போயும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒயிட் கலர் சாமந்தி நிறைய பூ பூத்துருந்தது, இன்றைக்கி பூவோடு கொண்டாந்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால பூவெல்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது நம்ம புதுசாக இப்போ வாங்கினோம் இல்லையா, வயலட் கலரில் இருக்க சாமந்தி செடி க்ரோபேக்கில் வச்சுருந்தோம், அதுதான் இது. பதியம் போட்டு வச்சுருந்தோம்ல, பதியம் போட்டு வச்சுருந்ததையும் நம்ம வந்து வெளியில் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை பத்திரமாக எடுத்து கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கும் போது லைட்டாக தான் துளிரடிச்சு வந்துருந்தது, இப்போ பாருங்கள் நல்லாவே துளிரடிச்சு வந்துருச்சு. ஒன்று தடவை புயலில் மரம்லாம் தொட்டி மேலே விழுந்து எல்லா தொட்டியுமே கீழே விழுந்து உடஞ்சதில் ஒரு செடியுமே வந்து எங்களால் பாதுகாக்க முடியல. இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது. புயல் வந்து காற்று வந்து அதிகமாக இருக்கோ இல்லையோ, செடியெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி சேஃபாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்திரமாக சேஃபாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சாமந்தி பூ செடியில் சீசன் கிடையாது, உங்களுக்கு டிசம்பரில் தான் வந்து நல்ல சீசன், நிறைய முட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நல்ல மழை பெஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா செடியிலையுமே முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு, கலர் கலராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியில் எனக்கு மனசே இல்லை கட் பண்ணுறதுக்கு பூவை, அதனால் அப்படியே வச்சுட்டேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், ஒரு செடி விடாமல் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய முட்டு, ஒயிட் கலர், மெரூன் கலர், எல்லோ கலர், வயலட் கலர், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய முட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ பார்த்தா புயல் வந்துருச்சு, சரின்ட்டு எல்லா செடியும் எடுத்து ஒரு இடமா நாங்கள் வந்து வச்சுருக்கோம். செடியில் சைடில் இருந்த குட்டி குட்டி கிளையெல்லாம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொட்டியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுருக்கோம். இது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ் செடியை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பத்திரப்படுத்தி ஒரு ரூமில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் வந்து மழை கொஞ்சம் நல்லா பெய்ய ஆரம்பிச்சதுனால நம்ம வந்து வேப்பெண்ணை கரைசல் வந்து தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தோம், 3 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா. அதனால வந்து இலையில் இருக்க பூச்சி தொல்லை எல்லாமே போய் செடியெல்லாம்
பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பச்சை பசேல்னு இருந்துச்சு, நல்ல வந்து திக் க்ரீனில் இருந்தது, நிறைய முட்டு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து இந்த டைமில் வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால லிக்விட் ஃபார்மில் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிக்கல. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை ஓடு, டீத்தூள் இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் செடி நல்லா வாளிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தொட்டி விடாமல் எல்லா தொட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் முட்டை ஓடு வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். பாருங்கள், நம்ம புதுசாக வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா ரோஸ் செடி, அதை வந்து தொட்டியில் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் பண்ணி காமிச்சிருப்போம். 3-4 ரோஸ் செடி வாங்கி வச்சுருந்தது, அது எல்லாமே துளிர் அடித்து வரும். அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதையும் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு செடி விடாமல் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுருந்த எல்லா செடியும் வந்து தொட்டியில் வச்சதுக்கப்புறம் நல்லாவே துளிர் அடித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நிறையா சைட்லெலாம் கிளை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சின்ன சின்னதாக வந்து முட்டு வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் வரிசையாக வாங்கி வச்சுட்டோம். அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செடி பார்த்திங்க அப்படின்னா துளிரடிச்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓஹோ, நம்ம வச்சது சரியாக வரலையோ அப்படின்னு நினச்சிட்டு டென்ஷனாகவே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா துளிரடிச்சு வந்தோன்னா அப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அதில் ரோஸ் நல்லா அழகாக பூத்திருந்தது. இந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து நிறைய முட்டு வச்சுருந்தது, அவ்வளோ பூ பூத்துருந்தது. அதுலேருந்து பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பூவை மட்டும் அதில் விட்டுட்டோம். மனசே இல்லை இது ரெண்டத்தையும் கட் பண்ணுறதுக்கு. இதுலேயும் பாருங்கள் நல்லா முட்டு வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம வேப்பனை கரைசல் கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களால் நல்லா டிஃப்ரெண்ட் பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொரு செடியிலையும் வந்து இலை வந்து சுருட்டிட்டு இல்லை, அப்புறம் வந்து பூச்சித்தொல்லை எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து புது துளிலாம் வந்து பச்சை பசேல்னு அடித்து வந்திருந்தது. அதுதான் உங்களுக்கு காமிக்கிறோம். இலையே வந்து இந்த செடியில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வேப்பனை கரைசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இலை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், பழைய இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வேப்பனை கரைசல் வந்து அடித்து காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் வந்தது எல்லாமே வந்து புது தளிர் அடித்து வந்திருக்கு. அதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு கிளையிலையுமே வந்து சின்ன சின்னதாக அழகாக வந்து முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து புயல் வந்துடுச்சு அப்படின்னோடனே அதை எல்லாத்தையும் எடுத்து சேஃபாக ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஒரு ரூமில் வந்து தனியாக கீழே வந்து ஷீட் மாதிரி போட்டு அது மேலே ஒவ்வொரு செடியாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். தோட்டத்தில் புதுசாக வந்து மாங்கன்னெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு வருஷத்தில் காய்க்கக்கூடியது. அதுலலாம் கம்பு வச்சு கட்டிட்டு தென்னை மரத்தில் உள்ள தென்னை மட்டை இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுருந்தோம். தேங்காய் இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டதுனால வந்து காலையில் என்னால் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மரத்தில் வந்து அதிகமாக வெயிட் இருக்கக்கூடாது, வெயிட் இருந்தது அப்படின்னா மரம் வந்து சாஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த வேலையெல்லாம் காலையில் பார்த்தோம். அப்புறம் தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து ஒரு ரூமில் வைக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ எடுத்து உங்களால் ஷேர் பண்ண முடியல. யாரும் திட்டிடாதீங்க, அந்த புயல் டைமில் வந்து எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் செடியெல்லாம் எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா செடியெல்லாம் வளர்க்குறவங்க இதை விரும்பி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீடை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.